ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் சுஜி. நான் சுஜின். ஸோ நம்ம ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் வீக்ஸாகவே கொஞ்சம் வீடியோ போலியோ ஒன் வீக்ஸாகவே ஒரு ட்ராப் ஆகிட்டு தான் இருக்கு. எங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக நாங்கள் கமிட் ஆயிருந்தோம். நவ்யாக்கு ஆக்சுவலாக இந்த வாரம் தான் நாங்கள் வந்து மொட்டை போட்டு காது குத்துனோம். அவங்களுக்கு ஒன் இயர் தாண்டி ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டச் ஆக போகுது. எனக்கு வந்து கோயிலில் போடுறது தான் ஐடியா, ஏன்னா குலதெய்வம் கோயிலில் தான் ஃபஸ்ட்டு மொட்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னதால மயிலாப்பூர் கிட்ட இருக்க எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். எங்களுடைய குலதெய்வம் வந்து காப்பு கட்டியிருந்ததால வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நல்லா ஸ்கிப் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பல் வரும்போது இவங்க சைட்ல எப்பவுமே வந்து ஆக்சுவலா எனக்கு தெரியாது, ஏன்னா நாங்கள் அது பண்ணதில்லை. பட் பண்ணுவாங்க, பட் எங்கள் வீட்டில் நான் அதை பண்ணியா என் ரிலேட்டிவ்ஸ் யாருமே பண்ணி நான் பார்த்ததில்லை. ஸோ இவங்க சொல்லும் போது எனக்கு அது டிஃப்ரெண்டாக இருந்தது. இப்போ ஃபஸ்ட்டு பல் பேபிக்கு வரும்போது அதை பல்லுக்குள்ள கட்டை செஞ்சு அது கூட பணம் நகை அப்புறம் பென் பென்சில் எதெல்லாம் போட முடியுமோ எல்லாத்தையுமே அவங்க தலையில ஒரு துணியை வச்சு கொட்டி அதுல அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் எதை எடுக்கிறாங்க அதையுமே சேர்த்து பண்ணிடலாம் சொல்லிட்டு அத்தையே வந்து இந்த குழுக்கட்டை எல்லாம் அவிச்சு காலாங்கத்தலையை ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் நவ்யா வந்து பணத்தை தான் எடுத்தாங்க. எல்லாருக்குமே செம்ம சிரிப்பா தான் இருந்தது, ஏன்னா அவங்களுக்கு நோட் எல்லாம் நல்லா தெரியும். சோ கையில பிடிப்பாங்க நம்பிக்கையோ சும்மாவோ காசு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா மொட்டை போடுறது வந்து குலதெய்வ கோயில்ல போட்டு முடிஞ்ச கணக்கு இருந்ததால வந்து நாங்க வந்து வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டு மொட்டை போடுற மாதிரி இல்ல. புதுசா ஒருத்தர் வராரு, நம்ம மண்டையில ரோ பண்றாரு, நம்ம முடிய ரோ பண்றாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நவ்யா யூஸ்வலாவே குடுமையே போட விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து அவங்க முடி எடுக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் இதுக்கு சுட்டி கண்டமா கோகோ மிளகா ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு போன்ல கோகோ மிளகாஸ் போட்டு அவங்கள டைவர்ட் பண்ணாலுமே அவங்களுக்கு செட் ஆகல. வந்தவருமே வந்து ரொம்ப பொலைட்டா விளையாட்டலாம், அவருக்கு கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சிச்சு. ஐயோ இந்த குழந்தை என்ன டக்கு டக்குன்னு திரும்புது அப்படி இருந்தவரே ரொம்ப கிட்ட நான் உட்கார்ந்து இருந்ததால எனக்கு தெரிஞ்சது. எப்படியோ மொட்டை போட முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. மொட்டை வலிக்கிறதுக்கே நவ்யா விடாததுனால பொறுமையா எடுத்ததுனால ஒரு ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சா. ஸோ அவங்களை குளிக்க வச்சு ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே காது குத்துறவர் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. டைட்டாக கொஞ்சம் நேரம் பிடிச்சாலே இருக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிச்சு, ஆஹா இன்னைக்கு ஏதோ சம்பவம் இருக்கே, நம்மளை வச்சு காலகட்டத்தாலே நம்ம உயிரை வாங்கிட்டாங்க, இப்பயும் என்னவோ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக பிடிச்ச உடனே திமுத ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை விடுங்கடா, என்னை விடுங்கடான்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு காது குத்தியாச்சு, ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு காது குத்தியாச்சு. செகண்ட் காது குத்ததோ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஏன்னா காது குத்தியாச்சு. பட் ஆனால் அந்த திருகாணி போட விடல, ரொம்ப கஷ்டப்பட்டு. அப்புறம் நான் பிடிச்சி என் அண்ணா பிடிச்சி டைட்டாக மண்டையை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆமாம். அப்போ எங்கள் அண்ணா வர சொன்னாரு, நீங்கள் குழந்தைன்ற பேரில் ஒரு பாடி பில்டரை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியும் தான். ஃபர்ஸ்ட் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணது, ஏன்னா கோயிலில் பண்ணால் சரி வெஜ்ஜே போட்டுலாம். சண்டே வீட்டில் தான் அப்படின்னும் போது நாங்கள் நான்வெஜ்ஜே ப்ரிஃபர் பண்ணி எல்லாருக்கும் நான்வெஜ்ஜே போட்டோம். ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நான் வெஜிடேரியன்ஸ் தான், யூஸ்வலாக சாப்பிட்றவங்க எல்லாருமே. ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு வேலையே முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீலிங். காலில் கம்மலோட பக்கத்துக்கு இன்னும் கியூட்டாக இருக்காங்கல்ல. அண்ட் அதனால தான் நாங்கள் கொஞ்சம் இந்த மாதம் ஆக்குபைட் ஆகிட்டோம். மொட்டை அடிக்கிறதுக்கு மாதிரி ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் பாருங்க நிறையா, நானும் சுச்சியுமே வந்து ஆமாம் பண்ணும். ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுறோம், நீங்கள் பாருங்கள். காது குத்துனதை வந்து ஷேர் பண்ணுங்கிறது தான் இந்த வீடியோ நாங்கள் போட்டோம் வந்து. இதுக்கப்புறமாட்டி வந்து ரெகுலராக பழைய மாதிரி வீடியோஸ் வர ஆரம்பிக்கும். காது குத்தும் போது வந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அன்னைக்கு ஃபங்க்ஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நவ்யா எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியும், அதையுமே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்க எல்லாருக்குமே அது தெரியும். உங்களில் வேறு யாராவது நவ்யாவுக்கு விஷ் பண்ணி நினச்சிங்கன்னா நீங்களுமே வந்து கமெண்ட்ஸில் விஷ் சொல்லலாம் நவ்யா இருக்குது. ஸோ கண்டினியூஸாக எங்கள் சேனலில் வந்து நாங்கள் நிறைய வந்து கப்பல் வீடியோஸும் போட்டுக்கிட்டு இருக்கோம், கப்பல் சார்ந்த வீடியோஸுமே போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ மாதிரி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கை ட்ராப் பண்ணிட்டு போங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷனில் போவோம். நாங்கள் பண்ண வீடியோஸ்லாம் இந்த பக்கம் நாங்கள் வந்து கார்டில் கொடுக்குறோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்காங்க. எங்கேயாவது ஃப்ரேமில் இருக்கும், கிளிக் பண்ணி மீதி வீடியோஸும் மறக்காமல் பாருங்கள். அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இட்ஸ் ஃப்ரீ, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு நாலு வாட்டியாக சொல்லிட்டோம், நீங்களே கிருந்தாவதுக்கு முன்னாடி நாங்கள் கிளம்புறோம். பாய் பாய்.